ஹலோ மை டியர் சினிமாக்காரன் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபேன்ஸ் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ் சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் அது மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய வாரே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன், அதாவது சோசியல் மீடியா ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு நிறையா பேர் வந்து என் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தனுஷ் சாரோட சூர்யாவை வந்து கம்பேர் பண்ணாதீங்க, சூர்யா சார் வந்து பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு. நான் அந்த வீடியோலேயே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு, இப்போ வந்து இவங்க பெஸ்ட் அவங்க பெஸ்ட்னு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். பட் நான் ஏதோ தனுஷ் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்த மாதிரி நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் தரேன், பார்த்து உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை மட்டும் பேஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, என்ஜிகே இந்த படத்தோட ஃபியூவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாகவே ஸ்டார்ட் பண்ணி இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நிறையா பேர் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எப்போ வரும், அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ இருக்கும் அப்படின்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. எஸ், ட்ரைலர் இந்த படத்துக்கு வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஏன் அப்படின்னா, செல்வராகவன் சார் படங்கள் பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி ட்ரைலர் அப்படிங்கிறது விடுவாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து டீசர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒன்று கன்வே பண்ணி விட்டதுனால இந்த ட்ரைலர் விடுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இரண்டாம் உலகம் அந்த படத்தோட இது அப்பையும் வந்து அந்த டீசர் விடுற ஜானர்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இரண்டாம் உலகத்துக்கு வந்து டீசர் வரல, ட்ரைலர் மட்டும்தான் விடுந்தாங்க. இப்போ என்ஜிகேக்கு ஃபேன்ஸ் நிறையா வந்து அப்டேட் வேணும் அப்டேட் வேணும்னு கேட்டதுனாலேயோ என்னமோ ட்ரீம் வாரியர்ஸ்லேருந்து வந்து ஒரு டீசர் ஒன்று ரெடி பண்ணி உள்ளா அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாங்க. எந்த ஒரு செல்வராகவன் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதோட எதிர்பார்ப்பை அதிகரிக்க வச்சு கரெக்டாக தியேட்டரில் கொண்டாந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ஜிகேக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் கண்டிப்பாக April 12 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருக்கு. ஆனால் இதில் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்னன்னா, April 18 வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால இதோட ரிலீஸ் டேட்டும் மேபி தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த படத்தை வந்து சம்மருக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஏதோ பிளான் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள். ஸோ அது எங்களோட க்ளோஸ் சோர்ஸ் மூலம் தெரிஞ்சது. ஸோ இதை அப்படியே உங்கள்கிட்ட கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பண்ணேன். ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, என்ஜிகேக்கு ட்ரைலர் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் அதே இந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா May or April 8 வந்து கண்டிப்பாக வந்து என்ஜிகே படம் வந்து ஸ்க்ரீன் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்பவே நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமாக்காரனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.